இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே போல் இந்த வழிபாடுகள் மூலமாக நல்ல முன்னேற்றம் அடையுதுன்னு எங்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுது அது வந்து கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் கிடைக்கிது நண்பர்களே அதே மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு என்ன கமெண்ட்ஸ் வர்றதுன்னா என்னவோ நானே கமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதாகவும் அதே மாதிரி நானே உட்காந்து ரிப்ளை பண்ணுறதா இது ஒரு கேட்ட சீன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சரிங்களா நான் படித்ததெல்லாம் இங்கே படிக்கலைங்க நான் படித்ததெல்லாம் ஃபுல்லாக தான் நான் படித்தேன் நீங்கள் நீங்களும் ஒரு மனிதர் நானும் ஒரு மனிதர் என்னை நம்பி நீங்கள் ஒரு கமெண்ட் கேட்கும்போது இட் இஸ் மை டியூட்டி சரிங்களா நீங்கள் என்னை கூப்பிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சரிங்களா சில பேர் வந்து நம்மளாக பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படிலாம் எனக்கு அவசியமே கிடையாதுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அது ஒரு மனித ரீதியாக அவங்க கேட்குறாங்க அந்த நிகழ்ச்சிக்காக தான் நம்ம இது நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எல்லாமே காஸ்ட் இஸ் இன்வால்வ் சரிங்களா அதையும் மீறி நம்ம எல்லா விஷயமும் சின்ன சின்ன விஷயத்த கூட டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நான் இதை வச்சு தான் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லைங்க என்ன க்ளோஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா இதெல்லாம் ஒரு எனக்கு ஒரு பேஷன் சரியா இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் மாசையாக செய்யணும் நான் ஒரு பெரிய பத்திரிக்கைத்துறை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக வந்த ஆட் ஆள் தான் ஒரு மீடியா ஹவுஸ் பண்ணணுன்றதுக்காக வந்தது தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பண்ணி பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் ஸோ அதனால் இதை வச்சு தான் நம்ம பண்ணணும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு க்ரியேட் பண்ணி தான் பண்ணணுங்கிற இன்டென்ஷன்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சென்ட் கூட எனக்கு கிடையாது நானே தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் தான் இண்டிவிஜுவலுங்கிறது உங்களுக்கே தெரியும் இதை அக்ரி பண்ணுவீங்கன்னு தெரியும் நீங்கள் தான் எனக்கு மெசேஜஸ் அனுப்புகிறீங்க நான் தான் பண்ணுறேன் எதுக்கு இதை வார்த்தையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு தடைகள் சரிங்களா இது எப்படி நம்ம நல்ல சக்தி தீய சக்தின்னு பேசுகிறோமோ தீய எண்ணம் படைத்த பேர் கலப்பி விடுற சில விஷயங்கள் சரிங்களா ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கேர் பண்ணலைன்னாலும் எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் பாசத்தோடையும் ஒரு நேசத்தோடையும் செஞ்சே ஆகணும்னு வரும்பொழுது இந்த மாதிரி தீய எண்ணம் படைத்த நபர்களாலேயும் தீய விஷயங்கள் செய்யக்கூடிய அடுத்தவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் சில விஷயங்கள் புகைச்சல் போட்டு விடுறது புகச்சல்னால் காசிப் போட்டு விடக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றியும் இருப்பார்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அவங்க நல்லா சிரிப்பாங்க நல்லா பேசுவாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பேக் ஸ்டாப் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போய் நம்ம போய் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே உட்காண்ட்ருந்தோம் அப்படின்னா நமக்கு டைமே இருக்காது அது ஒவ்வொருத்தரையும் சண்டை போட்டுருந்தோம் அதுக்கு என்ன பண்ணணும் தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிடணும் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அது தடுத்து தடுத்து பண்ணுங்க சரிங்களா தடுத்து தடுத்து வேண்டாம் வேண்டான்னு காட்டிகிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பீஜ வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது யார் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சில கமிட்மெண்ட்டை கொடுத்துரும் எப்பயுமே ஐடிள் மைண்ட்ஸ் லைக் அ டெவில்ஸ் டென்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது சும்மா இருக்கும்போது தான் தேவையில்லாத அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிற அவங்களுக்கே ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வேலைகளை கடவுள் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்தவங்களை பற்றி பேசவே மாட்டாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரயோகம் என்ன அம்மாவாசை பௌர்ணமி பஞ்சமி இந்த காலங்களில் இந்த பூஜைகளை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெய்லி காலையில் ஒரு ரூபா காசோ நூறுரூவா காசோ ஆயரூபா காசு எவ்வளோ இருக்கோ அதை மொதல் காசை உங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வைங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை உங்கள் குல தெய்வத்துக்கே உண்டு சரிங்களா குல தெய்வம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் சரிங்களா அதை மீறிட்டு தான் உங்களையே டச் பண்ண முடியும் யாராக இருந்தாலும் சரிங்களா அதனால் அதே மாதிரி அந்த குலதெய்வம் இந்த தான் என் குலதெய்வம் இது தான் என் குல சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஒரு தரம் இல்லாதவர்கள்ட்டெல்லாம் போய் சொல்லிகிட்டே இருக்காதிங்க சரிங்களா என் குலதெய்வம் இது என் குலதெய்வம் அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காதிங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்கள் குலதெய்வம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் உங்கள் குலத்துக்கு தெரிஞ்சால் போதும் அதனால் அந்த குலதெய்வ வழிபாடை டெய்லி செஞ்சுட்டே வர்றதும் தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு தாந்திரிக்க ரீதியாக சுற்றிட்டு அதை வந்து நீங்கள் உண்டியலில் போட்டுண்டே வர்றதும் அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரோட வழிபாடு எப்பயும் போல தான் விநாயகரோட வழிபாடுகள் செய்கிறதும் அதுக்கப்புறமா ஒரு குலதெய்வ வழிபாடு வழிபாடு உங்களுடைய குலதெய்வத்துக்குன்னு சில மூல மந்திரங்கள் இருக்கும் இல்லை எனக்கு அந்த மந்திரம்லாம் இல்லைங்க அப்படின்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்ற மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிக்க வேண்டியது அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காளி தான் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் ஓம் காளி தேவிகாய சரிஹா பராக் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்க வேண்டியது அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகியை மனசார நினச்சிக்க வேண்டியது ஓம் குண்டலி புரவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி முடித்தது கையோட ஓம் அஸ்வாரூட வாராகி தேவியே நம்ம அப்படின்னு சொல்லணும் தசம வாராகின்னு உண்டு தசம வாராகியில் ரொம்ப உக்ரஸ்வரூபம் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன அஷ்வாரூட வாராகி தான் அவள் என்ன பண்ணுவான்னா அம்பாள் குதிரையிலேயே போயின்ண்டே இருப்பாள் அவளுக்கு யார் என்னென்னலாம் தெரியாதுங்க வாராகிங்கிறது யாருன்னா உங்களுக்கு கௌமாரத்தில் எடுத்திங்கன்னா கௌமாரங்கிறது தேவிகள் தேவிகள் வழிபாட்டில் வந்து எப்படி வந்து அவள் வந்து ஒரு போர் தளபதி அவளுக்கு என்னென்னா யார் அவர்களை வணங்குறாங்களோ அவங்கள காப்பாற்றிட்டே இருப்பாள் அதுதான் அவளோட தன்மை நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது அஷ்வார் மனசார நினச்சிக்க வேண்டியது நினச்சிட்டு அம்மா நீதாமல் என்னை காப்பாற்றணும் நீதாம ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நினச்சிட்டு சித்தர் வழிபாட்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் டம் டம் நமஹ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் டம் டம் நமஹ அப்படிங்கிறத சொல்லணும் இதில் ஏன் நமஹ அப்படின்னு சொல்கிறோம்னா நம என்பது நம்மை சேரும் நம ஹ அப்படிங்கிறது வந்து யாருனால உங்களுக்கு உங்களுக்கு ஏன்னா யார் என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது இல்லையா அப்படிங்கும்போது நம்ம ஹ அப்படின்னு சொல்லும்பொழுது யார் உங்களுக்கு இந்த மாதிரி தீய விஷயங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி உங்கள் பேருக்கும் ஒரு முன்னேற்றத்திற்கும் இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்களை மனசார நீங்கள் இப்படி பண்ணுறாங்க எனக்கு எதுவும் தெரியாது நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் டெய்லி வழிபாட்டில் இதை நீங்கள் செய்துட்டே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இதோட சேர்த்து ஓம் சிங் சிவாய நம ஓம் சிங் சிவாய நம அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வர்றது இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிக்கணும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்கள் அது டம் டம் அப்படின்னு சொன்னால் இதை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னா அது வந்து அங்கே போய் காட்டும் சரிங்களா வேண்டாம் செய்யாத அப்படின்னு சொல்லி காட்டும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்துக்கிறவங்க உணர்ந்துப்பாங்க சொல்கிறது புரியுதா அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு பேட் ஃபே பேடான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நிறுத்திடும் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் சரிங்களா இன்னும் அடுத்து எந்திரிச்சு போகிறதுக்கான பலத்தையும் இந்த மந்திரம் கொடுக்குங்கிறதுல செகண்ட் மந்திரம் கொடுக்குங்கிறதுல எல்ல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இதோடு சேர்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இது இதெல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் அப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் அந்த ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்களும் செய்யும் பொழுது கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள்னாலேயோ தீயவர்கள்னாலேயோ உங்களுக்கு எந்த ஒரு பேருக்கும் புகழுக்கும் எந்த ஒரு பங்கமும் வராது என்பது தின்னம் இது சித்தர்கள் சொன்ன வாக்கு சரிங்களா அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒருவேளை ஜனன கால ஜாதகத்தை நீங்கள் எங்களிடம் கணிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் வணக்கம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா